zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி நீங்க டைட்டில் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எப்படா 10 ரூபாய்க்கு எலைட் பாஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், எப்படி வாங்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னது, ஏதோ ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலைட் பாஸ் வந்துருக்கு சீசன் 36ஓடது. ஸோ இந்த எலைட் பாஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர். ஸோ இந்த வீடியோட நேரில் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நான் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கர் வெளியே வரான், வேறு லெவல். இவன் அநேகமாக பேட்மேனில் வர ஜோக்கராக இருக்குது, அவன் அண்ணனாக இருப்பானோ இல்லை தம்பியாக இருப்பான், இது வேறு ஒன்று. அதே பேட்மேனில் வர ஜோக்கருக்கு இந்த சூசைட் ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லவ்வர் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லவ்வர் இருக்குது நம்மளுக்கு. என்னடா டே டே, அது கேனான்றா, அதில் ஏன்டா அவனை வச்சு அனுப்புகிறீங்க, பாவண்டாவ அப்படின்னு சொல்லிட்டு எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ட்ரெய்லர். ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு அது என்ன மெத்தடு எப்படி நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ வீலர் ஸ்கின் ஒன்று இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்மாவோட ஸ்கின் இருக்குது பட் பவர் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு ஷர்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வவுச்சருங்க, அப்புறம் ஃபைனலி இங்கே ஒரு ஜோக்கரோட இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டில். சே வேறு லெவல்யா, மாசியா, இந்த ஃபேண்ட்டு தான் மாசு. இந்த ஃபேண்ட்டு ஏன் மாசுன்னு கேட்டிங்கன்னா சைடில் ஒரு குண்டை தொங்க விட்டு அதில் நெருப்பு வேறு எரிய விட்டுக்கிறாங்க, பத்திக்க போதுமா பார்த்து இருக்கிறதே சின்னசாக தான் இருக்குது, அதுலேயும் பத்திக்கிச்சுன்னா என்ன ஆகுறது. அப்புறம் 7 டேஸ்க்கு பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லா எவல்யூஷனும் இருக்கிற மாதிரி ஒரு கிரேட்டு, அப்புறம் ஸ்பாஸுக்கு ஒரு ஸ்கின்னு பட் அதுக்கு பவர் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்புறம் ஒரு நல்ல அருமையான பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, பார்க்குறதுக்கு இந்த ஜோக்கர் கண்ணாடி மாதிரி தான் எரியுது, ஆனால் மூஞ்சி மட்டும் எலும்பு கூட தெரியுது ஐயா, அப்புறம் எப்படியா மூஞ்சில் பவுடர் அடிக்கிறது. சே அப்புறம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைனடு, பார்க்குறதுக்கு சூப்பராக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல கிரைனடாக இருக்குது பட்டு வாய் தான் திச்சு வச்சுட்டுக்கிறாங்க ரொம்ப பேசும் போல். சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரர் க்ளோனோட லூட் பாக்ஸ், இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அருமையாகவே இருக்கிறது என்று சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷன் ஸ்டோனு, அப்புறம் மறுபடியும் கிரேட்டு, அப்புறம் இங்கே தான் வேறு லெவல். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பேக் பேக் வருது, இது ஒரு சவப்பட்டி பேக் பேக். இந்த பேக் பேக் உண்மையிலே மாஸ் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பேக் பேக் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையிலே பேக் பேக்காகவே அதை வாங்கலாம் போல இருக்குது, என்ன காலையிலே வளருது அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. சரி இந்த பேக் பேக்காகவே வாங்கலாம் போல இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா நெருப்புலாம் எரியுது என்னையா அது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர். ஸோ இந்த ஜோக்கரோட ட்ரெஸ்ஸில் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக பிடிச்சது தெரியுமா கைஸ். ஸோ இந்த ஷர்ட்டில் ரெண்டு கை பார்த்தீங்கன்னா நோண்டிக்கிட்டே இருக்குது, அப்படியே மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா எலும்பு கூடலாம் தெரியுது, அடப்பாவி அவனானி அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக, இது மாதிரி உள்ளக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வெளியே தெரியும். அநேகமாக அந்த வாம்பையர் ஸ்டோரிஸ்லலாம் க்ரீன் கலரில் ஒருத்தன் வருவான், இது நம்மளுக்கு கூட அந்த ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்களே, ஸோ அந்த பண்டில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலி இது ஏன்டா கொடுத்து வச்சுருக்கீங்க உள்ள, எலைட் பாஸ் முடிஞ்சு போனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய எலைட் பாஸோட அந்த ஹெட்டு மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க, சரி மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இது எப்படி அந்த 10 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்றத நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5-6 டேஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கேமை ஓப்பனே பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டு சீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 டேஸ்க்கு வர மாதிரி நீங்கள் கேம் விளாடாமல் இருக்கணும். என்ன ப்ரோ கேம் விளாடாமல் இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ கேம் விளாடாமல் இருந்து டக்குன்னு 5 டேஸ் கழிச்சு சும்மா வந்து ஒரு கிளாசிக் மேட்ச்சில் போயிட்டு ஒரு 10 கில் அடிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 10 ரூபா ஆஃபர் வந்து கொடுத்துருவானுங்க. நான் கொஞ்சம் எடிட் பண்ணுறது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நூம்பு அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதுக்காக நீங்கள் ஒன்றும் பெருசாக நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக மெயின் அக்கௌண்ட்லேயே வந்துச்சு பட் மெயின் அக்கௌண்ட்டில் வந்தது போன மாதம் எலைட் பாஸ் போட்டேன். ஸோ இந்த மாதம் எலைட் பாஸ்க்கு உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுக்கலாமே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ 10 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 300 டைமண்ட் ஆஃபர் வரும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு 10 ரூபீஸ் வேணுமேடான்னு கேட்பீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசியில் அந்த 10 ரூபீஸ் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். சரி ரைட்டு, 10 ரூபீஸ் ஆஃபர் வந்தால் மட்டும் என்ன 300 டைமண்ட் தானே வரும், இல்லை 29 ரூபீஸ் ஆஃபர் வந்தாலும் சரி அப்பயும் 300 டைமண்ட் தானே வரும், 300 டைமண்டுக்கு எப்படா லைட் பாஸ் போட முடியும் அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக போகலாம். ஸோ 300 டைமண்ட் கூட தேவையில்ல, ஜஸ்ட் 250 டைமண்ட்ஸ் தான் போதும். பட் இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ரோ நான் இது வரைக்கும் எலைட் பாஸே போட்டதில்லை ப்ரோ, எலைட் பாஸ் போடணுன்னு ஆசையாக இருக்குது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் ஒர்க்காகும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக எலைட் பாஸ் போடுறோம் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோப் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு டோக்கன் இருக்கும், ஒரு சிம்பிள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எலைட் பாஸ் ஃபஸ்ட் பர்ச்சேஸ் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், இதில் வந்து 50% டிஸ்கவுண்ட் ஆஃபர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து 249 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன், 249 ரூபாய்க்கே நீங்கள் வந்து எலைட் பாஸ் வாங்கிக்கலாம், ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட் டைம் எலைட் பாஸ் போடுறவங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து எலைட் பாஸ் போட்டேன் ப்ரோ, இனிமேல் தான் புதுசாக போட போகிறேன் ப்ரோ மறுபடியும் அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஆல்ரெடி எலைட் பாஸ் போடல ப்ரோ, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ளே பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா க்ளோப் மார்க் இல்லையா, ஸோ அந்த பட்டன் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் வரும். இந்த ஆஃபருக்குள்ளே போனீங்க அப்படின்னா எலைட் பாஸ் நீங்கள் வந்து 50% ஆஃபர்லேயே வாங்கிக்கலாம். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 diamonds இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நான் 249 diamonds பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் வாங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஸ்கின்னையும் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஏய் இப்படி ஒரு மெத்தட் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ப்ரோ. அப்போ அந்த 10 rupees ஆஃபருக்கு எங்கே ப்ரோ போகிறது, 10 rupees வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிப்பீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலாக இந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ப்ரோ. அதில் 10 rupees ஆஃபர் வரதே இல்லை ப்ரோ, அதில் ரிவ்யூ சர்வேவே வரதில்ல, கோடும் கொடுக்க மாட்டேன்றானுங்க ப்ரோ அப்படின்றீங்களா. சரி இன்னொரு ஆப் நான் சொல்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 100% வந்து நீங்கள் எடுக்கலாம். பட் நீங்கள் அந்த கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா மினிமமே ஒரு 15 rupees 17 rupees 12 rupees உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதிலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த லைட் பாஸ்லாம் வந்து போட்டுக்கலாம் ஆஃபர் வச்சு. பட் அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு அதில் வரதே இல்லை ப்ரோ அப்படின்னா கூட உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எம் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் எம் கேமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் தரேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா கங்கராஜுலேஷன், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிசீவ் யூர் ரெடீம் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ரெடீம் பண்ணது. ஸோ அதோட நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வே, அதாவது கூகுள் ஒப்பீனியன் ரிவார்டு இருக்குல்லையா, அது மாதிரி நீங்கள் சர்வே எடுக்கலாம், குவிஸ் ப்ளே பண்ணலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸு, வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம், லக்கி ட்ரா, ஜாக் பாட்டு, இன்புட் கோடு, அந்த இடத்துல போய்ட்டு நாம கொடுக்குற கோடு போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கூகுள் ப்ளே கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேடிஎம் உங்களுக்கு கஷ்டம் ஒத்துக்கிறேன். ஸோ கூகுள் ப்ளே கோட்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 rupees 50 rupees 100 rupees கூட எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 10 rupees, அதுக்கு வந்து நீங்கள் 1100 coins வந்து சேர்த்துடும். ஸோ இந்த காயின்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் ரெடீம் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு கூகுள் ப்ளே ரெடீம் கூட கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கனா ரெடீம் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே 10 rupees பேலன்ஸ் இருக்கு, ரெடீம் கோட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கீழே வந்து கொடுத்துருவாங்க. இது நீங்கள் காப்பி எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டில் 10 rupees வந்துடும். இந்த 10 rupees யூஸ் பண்ணி அந்த ஆஃபரை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக லைட் பாஸும் போட்டுக்கலாம். செம சிம்பிள் டிப்ஸ் ஓகேவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், அது மட்டும் இல்லாமல் இப்போ கோவிட் நிறைய இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உஷாராக வீட்லேயே பத்திரமா இருங்க. சீரியஸாக சொல்கிறேன் கைஸ், சிரிப்பை எடுத்துக்காதீங்க. ஓகே கைஸ், டாடா பாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டாடா.